வின்எக்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பார்த்தீங்கன்னா 50,000-க்கும் மேற்பட்ட வேகன்சி இருப்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அப்ளிகேஷன்லாம் அப்ளை பண்ணி முடிச்சிருக்காங்க இல்லையா, ஃபீல்டு அசிஸ்டன்ட் ஆகட்டும் அல்லது பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங், இந்த தேர்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அப்ளை பண்ணி அப்ளிகேஷனை வந்து போட்டாச்சு. இந்த எக்ஸாம் மட்டும் வந்து போஸ்ட்போன் பண்ணாங்க. கொரோனாவோட காரணமாக பார்த்தீங்கன்னா தேர்வு மட்டும் நடைபெறவில்லை, ரைட்டா? ஸோ இப்போ வந்து அவங்க எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் வந்து இப்போ அந்த பத்திரிகை செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா புதிய அரசாங்கம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து மறுபடியும் புதிய நோட்டிஃபிகேஷனை அறிவித்து அதுக்கப்புறம் வந்து இப்போ இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கு ஏற்ப வந்து நியமனம் வந்து செய்ய போகிறாங்கன்னு சொல்லி ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்கு. இந்த செய்தியை பார்த்ததுக்கப்புறம் நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு மெயில் பண்ணி மெசேஜ் மூலமாக வந்து நிறைய சந்தேகங்கள் வந்து கேட்குறீங்க. உங்களுடைய சந்தேகத்துக்கு எங்களுக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் வந்து நாங்கள் உங்களுக்கு பதில் கொடுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க, ரைட்டா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2020 வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 வருடங்களாக வந்து தேர்வு நடைபெறவில்லை, ரைட்டா? கால் ஃபர் பண்ணியாச்சு, நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 1000 ரூபாய் ஒரு அப்ளிகேஷன், 1000 ரூபாய் வித் ஜிஎஸ்டியோட வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ இப்படி அப்ளை பண்ணிட்டு எக்ஸாமுக்காக காத்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு, நிறைய குழப்பங்கள் இருக்கிறது சாதா கரெக்டு தான். இதுக்கான பத்திரிகை செய்தி வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டு நீங்கள் கேட்ட சந்தேகத்துக்கெல்லாம் நான் வந்து இந்த வீடியோ மூலமாக விளக்கம் கொடுத்துறேன், ரைட்டா? ஸோ பத்திரிகை செய்தி என்ன இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மின்வாரிய ஆட்கள் தேர்வு வருகிறது புதிய அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதவி பொறியாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்ய புதிய அறிவிப்பு வெளியிட மின்வாரியம் முடிவு செய்துள்ளது. தமிழக மின்வாரியத்தில் கள உதவியாளர், அதாவது ஃபீல்டு அசிஸ்டன்ட், உதவி பொறியாளர், ரைட்டா, அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங், இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட பதவிகளில் 50,000-க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளன. இதையடுத்து 600 உதவி பொறியாளர்கள், 1,300 கணக்கீட்டாளர்கள், 500 இளநிலை உதவியாளர் கணக்கு பதவிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்வதற்கு 2020 துவக்கத்திலே விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. ஆமாம், அப்பயே வந்து 2020 ஸ்டார்டிங்கில் வந்துருச்சு. கொரோனா பரவல் உள்ளிட்ட காரணங்களால் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கண்ட பதவிகளுக்கு இதுவரை தேர்வு நடத்தப்படவில்லை. மேலும் 2900 கள உதவியாளர்கள், ஃபீல்டு அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களுக்கும் பதவி ஆட்களை தேர்வு செய்ய நடப்பாண்டு துவக்கத்தில் விண்ணப்பங்கள் பெற்றும் தேர்வு நடத்தப்படவில்லை. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் புதிய அறிவிப்பு வெளியிட்டு ஆட்களை தேர்வு செய்ய மின்வாரியம் முடிவு செய்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அதற்கு ஏற்ப ஆட்களை நியமனம் செய்ய புதிய அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி இந்த பத்திரிகை செய்தி வந்திருக்கு. இந்த செய்தி வந்ததுக்கப்புறம் தான் நண்பர்கள் நிறைய பேர் வந்து சந்தேகம் கேட்குறாங்க. இந்த செய்தி வந்து நிறைய பேர் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. நான் வந்து அந்த செய்திக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பதில் கொடுத்துறேன், ரைட்டா? இப்போ என்னென்னா நியூ நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும் அப்படின்னு சொல்லி புதுசாக கேட்குறீங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இப்போ சட்டசபையில் வந்து இவங்க என்ன பேசுகிறாங்க, மின்சாரத்துறையில் என்ன பதில் கொடுக்குறாங்கன்னு சொல்லி தான் நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும். எப்படி இருந்தாலும் ஜூலை மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் செகண்ட் வீக் அல்லது தேர்ட் வீக்கில் தான் நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அப்ளை செய்தவர்கள் மீண்டும் அப்ளை பண்ணுமா சார், நாங்கள் ஏற்கனவே 1,500 ரூபாய் கொடுத்து அப்ளை பண்ணியிருக்கோம், இப்போ வந்து நாங்கள் புதுசாக வந்து இதுக்கு அப்ளை பண்ணுமா சார் அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து புதுசாக அப்ளை பண்ண வேண்டியதில்லை, அதே வெப் போர்ட்டலில் வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணுவாங்க. புதுசாக அப்ளை பண்ணுறவங்க தான் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணி அப்ளை பண்ணணும். இப்போ ரீசெண்டாக யாராவது வந்து டிகிரி முடிச்சிருக்கலாம், 10th 12th முடிச்சிருக்கலாம். ஸோ அவங்க வந்து இல்லை வந்து ஏற்கனவே அப்ளை பண்ணாமல் மறந்துருக்கலாம். ஸோ அவங்க அப்ளை பண்ணுறவங்க மட்டும்தான் பே பண்ணணும். ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டு இருக்கவங்க அதே யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சுக்கலாம், உங்களுக்கு வந்து அதுதான் ரைட்டாக புதுசாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேங்மேனுக்கு வந்து 5,000+ போஸ்டிங்ஸை எப்போ சார் போடுவாங்கறாங்க. இதுவும் வந்து சட்டசபையில் என்ன நடக்குது, என்ன பேச போகிறாங்க, என்ன பதில் கொடுக்க போகிறாங்கன்றதை தெரிஞ்சுதான் நம்மளால் வந்து அக்யூரேட்டாக சொல்ல முடியும். பட் இருந்தாலும் வந்து இந்த போஸ்டிங்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆகஸ்ட்டுக்கு தேர்ட் வீக் அல்லது ஃபோர்த் வீக்கில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான பணி நியமனம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து கேங்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரிசல்ட் விட்ருக்காங்க, ரைட்டா? ஸோ இந்த போஸ்டிங்கும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல நியூஸ் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே வந்து நீங்கள் படிச்சுட்டுருக்கீங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு நடைபெறுமா நடைபெறாதான்னு சொல்லி நிறைய நண்பர்கள் வந்து வந்து ஃபீல்டு அசிஸ்டன்ட், குறிப்பாக சொல்ல போனால் ஃபீல்டு அசிஸ்டன்ட் அப்ளை பண்ணிவிட்டு வேறு எக்ஸாமுக்கெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் வரும். ஸோ ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கீங்க, தொடர்ந்து வந்து நீங்கள் இன்னும் ஒரு 1.5 மாதங்கள் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் நியூஸ் வந்து கண்டிப்பாக கிடைச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 2 மந்த் 3 மந்த் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தேர்வில் வந்து வெற்றி அடைஞ்சிடலாம். எக்ஸாம் வந்து வரது கண்டிப்பாக இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் காலமாவது ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகள்லாம் முழுமையாக ஓப்பன் பண்ணணும். ஏன்னா கொரோனாவோட
கண்ட்ரோல் வந்திருக்கு, பேருந்து விட்டுருக்காங்க, தளர்வுகள் அறிவிச்சிருந்தாலும் கூட பள்ளி கல்லூரி வந்து ஓப்பன் பண்ணல. ஸோ இதெல்லாம் ஓப்பன் பண்ணால் தான் பார்த்திங்க அப்படின்னா தேர்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் எக்ஸாம்ன்றது கண்டிப்பாக இன்னும் ஒரு 3 மாதங்கள் 4 மாதங்கள் கூட ஆகலாம். இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் வந்து ஃபஸ்ட் வீக் அல்லது செகண்ட் வீக்கில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு தான் நீங்கள் வந்து சந்தேகம் கேட்டது. உங்களுடைய சந்தேகங்கள் வந்து நாங்கள் நிவர்த்தி பண்ணியிருப்போம், அதாவது கிளியர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறோம். மேற்கொண்டு உங்களுக்கு வந்து இது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து நாங்கள் ரிப்ளை கொடுக்க போகிறோம். ஸோ வந்து கூடிய விரைவில் வந்து மின்சார வாரத்தில் பல்கான ஒரு வேகன்சியோட புதிய அறிவிப்புகள் வரப்போகுதுன்றது 100% வந்து உறுதி அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.